நாட்டுடன் தோல்வியடைந்ததால் இந்த போட்டியில் தங்கள் முதல் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் மும்பை இந்தியன்ஸ் அணியும் களமிறங்கின. மணியாடுறப்ப தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு கேக்குற அடி பேசாம இருறாவா பெருசு மணி ஆர்டர் 195 ரன்கள் குவித்திருந்தது. இதற்கு முக்கிய காரணம் அந்த அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா. தொடக்க வீரரான டிகாக் ஒரு ரன்னில் வெளியேறிய போது தனது பொறுப்பை உணர்ந்து ஆடிய ரோஹித் 54 பந்துகளில் 80 ரன்களை விளாசி விட்டு சென்றார். அடுத்தே களமிறங்கிய சூரியகுமார் தனது பங்கிற்கு 28 பந்துகளில் 47 ரன்களை குவித்திருந்தார். இது தவிர மூணு பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது, இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமுல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க. இவ்வாறு 21 ரன்களை எடுத்திருந்தார். 18th ஓவரில் சிக்ஸர் மழை பொழிவார் என எதிர்பார்த்த ஹர்திக் பாண்டியா 18 ரன்களில் யாரும் எதிர்பாராத வகையில் ஹிட் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. அப்படி வாயா, 6 ரூபாய். அட மலக்குரங்க, என்னடே நிறைய சொதப்பல்கள் இருந்தன. குறிப்பாக பவுலர்களை போட்டியின் போக்கிற்கு ஏற்ப பயன்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பட் கமின்ஸ் விக்கெட் எதையும் எடுக்காமல் 3 ஓவர்களுக்கு 49 ரன்களை அள்ளி கொடுத்திருந்தார். அத்துடன் சுழல் பந்தில் கெட்டிக்காரரான குல்தீப் யாதவும் ஒரு விக்கெட்டை கூட கைப்பற்றாமல் 4 ஓவர்கள். தொடக்க வீரர்களான சுப்மன் கில் 11 பந்துகளுக்கு 7 ரன்களும் சுனில் நரேன் 10 பந்துகளுக்கு 9 ரன்களும் எடுத்து அவுட் ஆகி அணியை நெருக்கடிக்கு தள்ளினர். 2nd பேட்டிங்கின் போது அதுவும் அதிகம் அரும முடிச்சவனே, அனாத கிட்ட போய் பட்டாணி அடிச்சிருக்க அல்பம். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப அவுட் ஆகிவிட்டார். 23 பந்துகளில் 30 ரன்களை மட்டுமே அவர் எடுத்திருந்தார். அடுத்த ஓவரிலேயே நிதிஷ் ராணாவும் 24 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் நடையை கட்டினார். இதனால் 11.4 ஓவர்களில் 77 ரன்கள் மட்டுமே எடுத்து 4 விக்கெட்டுகளை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இழந்திருந்தது. சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? இழந்திருந்தது. அப்போது இயான் மார்கன் மற்றும் ரசல் ஆகியோர் ஜோடி சேர்ந்தனர். ரசல் ஒரு காட்டுத்தனமான அதிரடியை வெளிப்படுத்துவார் என நினைத்த போது பும்ரா, பட்டிசன், ட்ரென் போல்ட் என அடுத்தடுத்து ஃபாஸ்ட் பவுலர்களை களமிறக்கி செக் வைத்தார் ரோஹித் சர்மா. இதில் பும்ராவின் பந்தை ரசலால் எதிர்கொள்ளவே முடியவில்லை. அதன் எதிரொலியாக 11 கதையாக்கி இந்த உலகம் பூரா பரப்புறா ஆத்மா சாந்தி அடைறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா, இந்த சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்களே, சீனிச்சாமி கதை யாராச்சும். விக்கெட்டை பறிகொடுத்தார். மறுபுறம் தனக்குள் இருந்த அதிரடி நாயகனை வெளிக்கொண்டு வந்த பட் கமின்ஸ் சிறப்பாக பந்து வீசியிருந்த பும்ராவின் ஓவரிலேயே 4 சிக்சர்களை பறக்கவிட்டார். 11 பந்துகளில் 33 ரன்களை அவர் விளாசி விட்டு சென்றார். 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு கொல்கத்தா அணி 146 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் என்ன வேணும்? ஹலோ, இது விக்கிறது இல்ல,